SRMPR Global Railways in Sirapu, Punniga Yatirai, July Madam Yirubatangam Tedi, Yer Nutkal, Aunt Mega Sutula, Munpadibuke, 8008, 800, 800. Ati Mukar Chikalatin Buddha, Nidinjali Kuraku, Tender Kurigadil, Nanka Yurat the Yenu Rukodi Rubai Alabaku, Woodal Nadai Pichadaga Kuri, Yedapati Padanichami Kedra Kuduka Patabadaki, Nal Kuripidamal, Yedekala Tirpe Voti Vaita, Chennai Vieni the Mandram, Anayatavula. Ati Mukar Chikalatil. நெடுஞ்சாலை துறைக்கு டெண்டர் கோரியதில் 4800 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்தும்படி 2018 ஆண்டு ஆணையிட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற ஆணையை நீக்கம் செய்து இவ்வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே மீண்டும் விசாரிக்க ஆணையிட்டது. அதன்படி இவ்வழக்கு இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என அறிக்கை அளித்த பிறகு அதை ஆராய வேண்டிய தேவையில்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி மீதான குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை என 2018 ஆண்டு ஒப்படைக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணை அறிக்கையை ஊழல் ஒழிப்புத்துறை ஆணையர் ஏற்கவில்லை எனவும் மீண்டும் புதியதாக விசாரணை நடத்த ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 2018 மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் முடிவில் மூடி முத்திரையிட்ட உரையில் வழங்கப்பட்ட அறிக்கையை ஆய்வு செய்து ஆணை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கில் இடைக்கால கட்டளை பிறப்பிப்பதாக கூறி வழக்கை தள்ளி வைத்து நீதிபதி ஆணையிட்டுள்ளார்.